அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல சிட்டி ஹண்டர் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல அமிச்சருக்கு கிம்மால இந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பிளாக் மூலமா கிம்மா கொலப்பான சொல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு கிம்மா காப்பாத்த முயற்சி பண்ண அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பாப்போம். அரமயக்கத்துல காருக்குள்ள மாட்டிட்ட கிம் தப்பிக்கிறதுக்காக உதவி கேட்டு காரோட ஹாரன் அழுத்தவோ அந்த சவுண்ட் அங்க வந்து லீக் கேட்டுட்டு கிம்மோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ண அப்ப கிம் மயக்க நிலையில லீயை பார்க்க மயக்கத்துல அந்த உருவம் சரியா தெரியல. இப்ப அமைச்சர் ஸ்பெஷல் கோட் சம்பந்தப்பட்ட புக்கை எரிச்சு சாம்பலாக்க அவரோட செக்ரட்டரி வந்து நம்ம செக்யூரிட்டி எல்லாமே மயக்கத்துல இருக்காங்க, சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நான் போலீஸ் கால் பண்ணட்டுமான்னு கேட்க அமைச்சர் வேணாம்னோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணனு சொல்லிட்டு இது சிட்டி கண்ணோட வேலையே தான் இருக்குன்னு சந்தேகம் வர அமைச்சர் மீட் பண்ணி ஸ்பெஷல் கோட பத்தி புக்க கொடுத்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆபீசர் அதே மாதிரி ஒரு புக்க ஜின்ன மீட் பண்ணி கொடுத்துரு. இதுதான் ஒரிஜினல் புக், அமைச்சர் இருக்கு இதோட காப்பி தானோ, இத ஒரு ப்ராசிக்யூட்டர் தேடிட்டு இருக்கதா சொல்ல ஜின்ன அந்த ப்ராசிக்யூட்டர் யாருன்னு கேட்டா அது கிம் தான் சொல்லவும் அந்த புக்க கொடுத்ததுக்காக அந்த ஆபீசர் டீல் பேசின அமௌண்ட்டை வாங்கிட்டு போக ஜின் தங்களுடைய ரகசியங்கள் ஒன்னு ஒன்னா கிம் தெரிஞ்சுக்கிட்டது தெரியவும் லீக்கு கால் பண்ணி கிம்முக்கு என்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சிருச்சு, அவன் அப்பாவோட நிலைமைக்கு நம்ம தான் காரணம், அதை தெரிஞ்சவன் நம்மள சும்மா விட மாட்டான். அந்த அமைச்சர் நம்பர் 3 கெட்டவனாவே இருந்தாலும் அது அவன் அப்பா கிம்கிட்ட கவனமா இருந்துச்சு. லீயும் இந்நேரம் நீங்க அந்த அமைச்சர் ரெண்ட கொன்னிருக்கணும், எதனால கொள்ளாம அவனோட டீல் போட காரணம் என்னன்னு கேட்க அது சீக்கிரமாவே தெரியும் சொல்லிட்டு காலை கட் பண்ணி லீவ் உனக்கு எனக்கு ஒரு நிம்மதியான சராசரி வாழ்க்கை எப்பவுமே கிடையாதுன்னு சொல்ல இப்ப லீ தன்னோட வீட்டுல இருந்து கிம்மோட அபார்ட்மெண்ட் கார் பார்க்கிங்ல என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி ஹேக் பண்ணி பாத்துட்டு இருக்க அதுல கிம்ம கொலை பண்ண ட்ரை பண்ணது அமைச்சரோட ஆளு பிளாக் தான் தெரிய வர அப்பதான் நானா வந்து லீக்கு உதவி தேவையான்னு கேட்க மறுபடியும் என்னால உன் ஆபத்துல மாட்டி விட முடியாது, இதுல இருந்து நீ தள்ளியே இருன்னு சொல்லவும் நானாவும் உனக்கு உதவி தேவைன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடு, இப்ப நான் ஹாஸ்பிட்டல உள்ள அங்கிளா மீட் பண்ண போறதா சொல்ல லீ நானும் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கும் போது அப்ப அங்கிளே வீட்டுக்கு வராரு. டிவி இல்லாம எனக்கு இதை நீ நானா கூடன்னு சொல்லப்போ லீ எங்களுக்குள்ள அப்படி எந்த ஒரு உறவும் இல்லன்னு சொல்ல உன் முகத்தை பார்த்தாலும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லப்போ லீ அந்த மோதிரத்தை வெளியில கொண்டு வர நானா தூங்கிட்டு இருக்கவும் திடீர்னு எந்திரிக்க லீ அந்த ரிங்க கொடுக்காம மறைச்சு வைக்கவும் அப்ப நானா நான் இனிமேல் உன்னோட வேலையில் தலையிட மாட்டேன், இருந்தாலும் நீ பத்திரமாயிரு, மறுபடியும் உனக்கு உதவி எதுவும் தேவைனா நான் எப்பவுமே உனக்கு உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன், ஏன்னா என்ன தவிர யார யாராலையும் உனக்கு பெஸ்ட் பார்ட்னரா இருக்க முடியாதுன்னு சொல்ல ப்ராசிடர் கிம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, கூடவே அவரோட கொலிகை இருக்க கிம்ட்ட உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையே வருதுன்னு சொல்லவும் அப்ப கிம்மோட போனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது, அதை செக் பண்ணி பார்த்தா அதுல கிம்ம கொலைப்படம் பிளாக் தான் ட்ரை பண்ணிருக்காரு, இது எல்லாமே அமைச்சரோட வேலை தான் தெரியும், தன்னை காப்பாத்துறது யாரா இருக்கும் தான் யோசிக்கும் போது கிம்முக்கு அது லீ ஞாபகம் வர இப்ப ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பும் போது அங்க நானாவும் லீயும் ஒன்னா இருக்கிறத பாக்க அப்ப கொலிக்கும் நீங்க லீயோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு போகும்போது நானாவால தான் லீயை மிஸ் பண்ணதா சொல்லவும் லீயோட நானாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு கிம் தெரிஞ்சுக்க இப்ப ஆபீஸ்க்கு வந்து ப்ராசிக்யூட்டர் ஜான்லியோட தகவல நம்ம கலெக்ட் பண்ணணும், கண்டிப்பா அந்த தகவல் எல்லாம் பொய்யானதா இருக்கும், என் கெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருந்தா பார்க் மியால் காங்கியோட பையன் தான் லீயா இருக்கணும்னு சொல்ல கொலி எதுக்காக நீங்க சிட்டி ஹண்டரோட கேஸ்ல இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, உங்க அப்பாவுக்காக பழி வாங்குவான்னு கேட்க இல்லன்னு சொன்னா அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கணும், 1983 என்னதான் நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப கிம் அங்க இருந்தா உங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க அவருக்கு முன்னாடி பிரசிடென்ட் இருக்கவும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, கிம் என்னால சிட்டி ஹண்டர் பிடிக்கவும் முடியல என் அப்பாவையும் காப்பாத்த முடியலன்னு ஃபீல் பண்ணவும் அப்ப பிரசிடென்ட் ஒரு கதை சொல்றாரு, என்னோட சின்ன வயசுல எனக்கு ரொம்பவே பசியா இருக்கணும், என் ஃப்ரெண்டோட லஞ்ச் பாக்ஸ நான் திருடி தின்னுட்டேன், அதை டீச்சருக்கு தெரிய அவங்களுக்கும்
உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் சில ஒர்க்கர்ஸும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அதுக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்க. அமைச்சர் அந்த கேஸ வாபஸ் வாங்கலனா அவங்க பையனை கொண்டுருவேன் சொல்லியும் ட்ரீட்மெண்ட்காக இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வர, அப்ப செக்ரட்டரி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க கம்பெனில யூஸ் பண்ற கெமிக்கல்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பணும், அதுக்கான லிஸ்ட் கொடுக்க. அதை பார்த்த அமைச்சர், இதுல உள்ள ட்ரக்ஸோட பேரெல்லாம் டிபார்ட்மெண்டோட கையில கிடைச்சா நம்ம கம்பெனியால தான் ஒர்க்கர்ஸ்க்கு நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு தெரிய வரும். அதெல்லாம் நமக்கு தான் பிரச்சனை, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட. அப்ப யூன் சிங்க் வெண்டிங் மிஷின்ல இருந்து கிடைச்ச சில்லற காசு அமைச்சரோட காலு கிட்ட விழ. அந்த பையன் காசு வேணும்னு அடம்பிடிக்க பிளாக் அந்த பையனுக்கு கையில ஒரு நோட்டு கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்லி தள்ளி போக சொல்ல, அமைச்சர் அந்த பையனை பாத்துட்டு பிச்சைக்காரன் சொல்லிட்டு அங்க இருந்த போகவும் அதை கேட்டு அந்த பையன் அழுதுட்டு இருக்க. அங்க வந்து லீ கீழே விழுந்த காசை எடுத்து கொடுத்து எதுக்காக இந்த பணத்தை சேர்க்கறேன்னு கேட்கவும் அந்த பையனும் தான் அம்மாக்கு கிஃப்ட் வாங்கதான் சொல்ல, லீ அந்த பையனை நல்ல பையனா பாராட்டிட்டு அமைச்சர் கிழிச்சு போட்டு பேப்பர் எடுத்துட்டு இருக்க. அதை பார்த்த பையன், நீங்க ஒரு குப்பை பொறுக்கியன்னு கேட்கவும் லீ அதுக்கு அழகான சிரிப்போட அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு அங்கிள்கிட்ட வந்து கொடுத்து கிழிஞ்ச பேப்பர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க சொல்ல. அப்ப அங்கிள் நானா வந்ததா சொல்லப்போம், லீ அவனோட ரூமுக்கு வர. அங்க நானாவை பாத்துட்டு என்னோட ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்க, நானா அவங்க ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்த போட்டோவை காட்ட. லீ அதை பாத்துட்டு இது இங்க இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சரோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப தவறுதலா லீயோட கைப்பட்டு அந்த போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடும். நானா அதை பார்த்து வருத்தப்பட்டு அங்கிள்கிட்ட வந்து அங்கிளோட சேர்ந்து அந்த பேப்பர் எல்லாம் சேர்க்க உதவி பண்ணிட்டு இருக்கேன். அங்கிருந்த லீ நானாவை வெளியில கூட்டிட்டு வந்து போட்டோ உடஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கவும் நானா இன்னும் கோவமா தான் இருக்காங்க. அப்பதான் நானாவுக்கு கீழே இருந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்குது, அதை ரிங் மாதிரி கையில மாட்டிக்க. லீயா அம்மா கொடுத்த மோதிரத்தை பத்தி யோசிக்கவும் அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணி டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனோ லீவோட அம்மாவுக்கு சீக்கிரமாவே ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்ல. இப்ப ப்ராசிடர் கிம்டாவோட கொலை லீய பத்தி எல்லா தகவலும் கலெக்ட் பண்ணிட்டேன், அவன் ஸ்கூல் படிச்சது எம்ஐடியில ஜாயின் பண்ணதுன்னு எல்லா தகவலும் கரெக்டா இருக்கு. அமெரிக்கால லீயோட ஸ்கூல் படிச்ச ஒரு பையன் இப்ப சவுத் கொரியால தான் இருக்கிறதா சொல்ல, கிம்னா அவனை மீட் பண்ணணும்னு சொல்ல. அப்பதான் போலீஸ் சில பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. கொலைக்கு அவங்க எல்லாம் பாத்துட்டு இவங்க எல்லாருமே தாய்லாந்தை சேர்ந்த ட்ரக் டீலர்ஸ், ட்ரக் கொண்டு வரும்போது மாட்டினதா சொல்லவோ. இப்ப லீவோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அங்க ஸ்டாஃப் வந்து அவங்க ரூம்ல ரேடியோல பழைய பாட்டு போட, பாட்டு நல்லா இருக்குன்னு லீவோட அம்மாவும் சொல்ல. அந்த ஸ்டாஃப் வெளியில வர அங்க ஜிந்தா இருக்கவும் நீங்க கொடுத்த ரேடியோல பிளே ஆன பாட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கதா சொல்ல, ஜின் அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப நானா லீவோட அம்மாவோட தான் இருக்கவும் லீவ் வாங்கிட்டு அந்த ரிங்க கொடுத்தானு கேட்க, எந்த ரிங்குன்னு கேட்கவும் லீவோட அம்மாவோ லீ எதுவும் தைக்கத்துல அந்த ரிங்க அவங்கிட்ட கொடுக்காம இருந்திருப்பான்னு சொல்ல. நானா அங்க இருந்து லீவோட ரூமுக்கு வர அங்க லீ ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல இருக்கவும் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதுக்காக ஸ்டாஃப்ல கூட பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ உன் அம்மா கூடவே நீங்க நைட் இருக்கலாம்னு சொல்ல. அப்ப நானாவோ லீ அவங்க அம்மா சொன்ன ரிங்க பத்தி பேசுவான்னு பார்த்தா எதுவும் பேசாம அமைதியா இருக்கவோ. இப்ப லீ அவன் அம்மாவோட இருக்க, பையனை தாளாடி பாடி தூங்க வைக்கவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில கிம் லீயோட ஸ்கூல்மேட்டை மீட் பண்ணி லீய பத்தி கேட்கவும் அந்த லீ ஏன் கூட தான் படிச்சதாவும் ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்ல, கிம் லீயோட போட்டோ இருக்கான்னு கேட்க. அந்த ஃப்ரெண்டும் அவங்கிட்ட இருக்க ஒரு ஆல்பம் காட்ட, அதுல லீக்கு பதிலா வேற ஒரு பையனோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு இறந்து போன ஒரு பையனோட அடையாளத்தை திருடிதான் லீக்கான புது அடையாளத்தை உருவாக்குனதா தெரிய, இறந்து போன உண்மையான ஜான்லியோட அம்மா அப்பாவை கான்டாக்ட் பண்ணி விசாரிக்கும் போது தாய்லாண்ட்ல உள்ள சவுத் கொரியன் ட்ரக் டீலர் நிறைய பணம் கொடுத்து இறந்து போன உங்க பையனோட தகவல்களை வாங்கினதா தெரிய வர கிம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வந்த தாய்லாந்து ட்ரக் டீலர்ஸ் வந்து மீட் பண்ணவும் இப்ப லீ அவன் அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்க போது அங்க நானா வந்து அங்கிள் செய்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன், அந்த அமைச்சரோட கம்பெனி தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதை பத்தி நான் விசாரிக்கும் போது அந்த கம்பெனியில யூஸ் பண்ண ட்ரக்கால ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக இப்பவும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த கம்பெனில இருந்து வர கழிவுகளை ரிவர்லயும் கலந்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்ல, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்க. நான் உன் கூட பழகி பழகி ஒன்ன மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லவும் இப்ப ஒரு காஃபி ஷாப்ல பிரசினோட பொண்ணு அவளோட சம்பளத்துல உங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்க, டேயாவுக்கு பாதுகாப்பா ஷின் அங்க இருக்கவும் உனக்கு பாடி கார்டு வேலை பாக்குறது மட்டும் இல்லாம இங்க உனக்காகவும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு தலையெழுத்துன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஷின்ன ரூட்டு விடுறதுக்காக வந்த அங்கிள் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ஷின்னுக்கும் எதுவும் குடிக்க வேணுமான்னு கேட்ட, அதுக்காகவும் பில் பண்ண போக கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகல அது பிளாக்ல இருக்கவும் அப்ப வந்து கோகி ஜோன் ஷின்காக பில் கொடுக்க அங்களுக்கு ஷின்னுடைய அவமானமாகவும் அங்கிருந்து லீய வந்து மீட் பண்ணி எதுக்காக என் கார்டை பிளாக் பண்ணன்னு கோவமா கேட்க, லீயோ உங்க கிரெடிட் கார்டு பில் ஏறிட்டே இருக்கு, டிவி ஷாப்பிங்ல காட்டுற ஒரு பொருளை விடுறதுல எல்லாத்தையும் வாங்கி போடுறீங்க, அதனாலதான் கார்டை பிளாக் பண்ணேன், இதுக்கப்புறம் உங்க கார்டு மந்த்லி லிமிட் தான் சொல்லவும் அங்கிருந்து கோவ போட்டு போன அங்கிள் லீயோட வீட்டுல இருந்து அவரோட பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு நானாவோட வீட்டுக்கு வர, நானா லீக்கு கால் பண்ணி உனக்கு அங்கிளுக்கு எதுவும் ப்ராப்ளமா, அங்கிள் இப்ப என்னோட வீட்டுல இருக்கிறதா சொல்லவும் அங்கிள் நானா கிட்ட தாய்லாந்து இருந்து வந்ததுக்கு அப்புறம் லீ ரொம்பவும் மாறி போனதா புலம்பிட்டு இருக்கேன், அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா லீ அங்கிளோட கார்டை மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்றதா சொல்லிட்டு சமாதானப்படுத்தவும் அதையெல்லாம் பார்த்த நானா உங்க புருஷன் முன்னாடி பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா இங்க இருந்து போகலாம்னு சொல்ல, ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப லீ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கதான் நானா வர, லீ இப்பயே அதுவும் நான் மோதிரத்தை பத்தி பேசுவான்னு பார்த்தா அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்க, சோகத்துல அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. நானா அந்த ரூம்ல இருந்து போகவும் லீ யாருக்குன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் இருந்து சிட்டி கண்ட்ரா கிளம்பி அமைச்சரோட கம்பெனிக்குள்ள வந்து இல்லீகலா யூஸ் பண்ண ட்ரக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண, கேமரா ரூம்ல செக்யூரிட்டிஸ் யாரும் இல்ல நோட் பண்ணிட்டு அங்க உள்ள சில பேர் செக்யூரிட்டிஸ் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அவங்க யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு எல்லாருமே மயக்கத்துல இருக்காங்க. சந்தேகம் வந்து செக் பண்றதுக்காக இன்னும் சில செக்யூரிட்டிஸ் வர அங்க உள்ள லீயை பார்த்துட்டு கேஸ் லீக் பண்ண, அந்த கேஸ் லீயோட
உடல்நிலையை மோசமாக்கவும் அந்த மாஸ்க் மாறிட்டு இன்னும் சில செக்யூரிட்டிஸ் வர அவங்களோட சண்டை போட லீ தப்பிச்சு வெளியில வரவும் அந்த கீஸ ஸ்மெல் பண்ணதால மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்பதான் நானா கிட்ட இருந்து கால் வருது, அதை அட்டன் பண்ணாலும் பேச முடியாம அதே இடத்துல மயக்கம் போடவும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.